நாட்டில் காலம் தவறாமல் மழை பெய்ய வேண்டுமானால் நீருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நீருக்கு நன்றி சொல்லும் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் குருஜி மித்ரி சிவா தெரிவித்துள்ளார். கங்கை நதி நீருக்கு ஆரத்தி எடுப்பது போல திருச்சி கல்லணையில் நீருக்கு நன்றி சொல்லி ஆரத்தி எடுக்கும் விழா 6/8/17 அன்று மாலை நடைபெற உள்ளது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளரை சந்தித்த குருஜி மித்ரி சிவா, தண்ணீர் என்பது ஒரு உயிர் பொருள், அதற்கான மரியாதை செலுத்த வேண்டும். அனைத்து மதத்தினரும் நீரை புனிதமான கருதுகின்றனர். நீருக்கு உணர்வு உண்டு என்பதை ஜப்பான் விஞ்ஞானி மசோரு எமோட்டோ நிரூபித்துள்ளார். நீர்நிலை சரியாக இருந்தால் மட்டுமே உலகம் தன் நிலையில் இருக்கும். எனவே தான் நீருக்கு நன்றி சொல்லும் நிகழ்ச்சி திருச்சி மாவட்டத்தில் உள்ள கல்லணையில் நடத்த உள்ளோம். அதற்காக காசில் இருந்து 7 ரிஷிகள் வருகை தருகின்றனர் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் தண்ணீரின் உணர்வுகளை குறித்து விளக்கப்படமும் காண்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய நாட்டில் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது இந்த நீர் என்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் போய் கொண்டிருக்குது. இந்த நீர் தான் இந்த பஞ்சபூதத்தில் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக கருதப்படுகிறது. இந்த நீர்நிலை சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மண் சரியாக இருக்கும். மண் சரியாக இருந்தால் மரம் செடி கொடிகள் சரியாக இருக்கும். மரச்செடி கொடிகள் சரியாக இருந்தால் காற்று மண்டலம் சரியாக இருக்கும். காற்று மண்டலம் சரியாக இருந்தால் விண்ணு சரியாக இருக்கும். இந்த பூமியே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த நீருங்கிறது நம்மக்கிட்ட இருந்து விலகி செல்வதற்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த நீரை பற்றிய ஒரு மிகப்பெரிய உண்மையை மக்கள் இன்னும் உணராமல் இருக்கிறது தான் முக்கிய காரணம். அதற்காக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம், அதுதான் நீருக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு இயக்கம். இது என்னன்னா நீர்னா யாரு ஃபஸ்ட்டு, இதை நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த நான் நல்லா கவனிங்க, நான் நீர்னா என்னன்னு சொல்லலை, நீர்னா யாருன்னு சொல்கிறேன். அப்படின்னா அதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும், இந்த நீருங்கிறது ஒரு ஜடப்பொருள் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் பொருள்.